சிரிச்சிட்ட மேஜம்மா சொன்னார், அந்த அம்மா அந்த அந்த ஜட்ஜம்மா சார், இவர்களுடைய வேதத்தை பார்க்கும்போது இவர்கள் கொலை செய்திருக்கலாம் என்று இருந்தாலும், ஆனால் சாட்சிகள் எதுவுமே கண்ணால் பார்த்த சாட்சிகள் இல்லாத காரணத்தினால் இவர்களை விடுதலை செய்யலாம் என்று இருந்தாலும், ஆனால் இவர்களுடைய முகங்களை பார்க்கும்போது அவ்வளவு நல்லவர்களாக தெரியவில்லையா, நல்லவராக தெரியவில்லை, எனக்கு தண்டனை கொடுக்கன்னு சொல்லி சார் சொல்லிட்டு அப்பாவே என்னை பார்த்து சார் என் முகத்தை பார்த்து அப்படியே சார் தோணுது. அது வழக்கம் போல் அவர் வந்து அன்னைக்கு ஒரு லீவுனால அப்படியே குடிச்சிட்டார். குடிச்சு என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் ஓவர் ஆனதுனால மார்க்கெட்ல ரெண்டு ஏய் போப்பான் ஏய் நாளைக்கு போனோம் அப்படின்னு இருக்காரு. ஏய் ஐயா கூப்பிடுற ஐயா ஏன் ஐயா நான் வரமாட்டாரா அப்படியே உடனே இவர் வந்து கடுப்பானவே என்ன பண்ணுறாரு, அவர் இன்ஸ்பெக்டர் வந்து இறங்கியிருக்காரு. இறங்கி எல்லார் மத்தியிலும் அவருக்கு வந்து அசிங்கமாகி போகுது. இன்ஸ்பெக்டருக்கு போ சார் அப்படின்றாரு. வண்டியில் இருக்கு ஏ போ போன்னு வழக்கம் போல அப்படியே கடுமையான கோபத்தில் இன்ஸ்பெக்டர் வந்து உடனே அந்த எஸ்ஐக்கு எல்லாருமே நீ அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு அந்த கோபத்தில் டெய் அவன் பேர் ஃபஸ்ட் எழுதுறா தன்னோட 13 வருட இழந்திருக்காருங்கும்போது கேட்கும்போது கிளம்பாரு அந்த கை வந்து அப்படியே போகும்போது அப்படியே ஈரத்தோடு அப்படியே பிரிஞ்சு போனது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் ஹரிகரசுதன். சிறையின் மறுபக்கத்தில் நம்ம கூட இயக்குனர் அனீஷ் சார் இருக்காங்க. நிறைய சிறையில வாசிகளை வந்து அவங்க பார்த்து சந்திச்சு அவங்களோட அனுபவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. சார் வணக்கம். சிறையில் வாசிகள் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். அந்த பார்வையை மீறி அவங்களுக்கு கலை சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. இன்றைக்கி அது மாதிரி யாரை பற்றி பேச போகிறோம்? பொதுவாக வந்து சிறை கூடம் போகும்போது வந்து எனக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அது மாதிரி எப்படின்னாக்க ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஊருக்கு போனால் அந்த சிலையை பார்க்கணும், அந்த மியூசியத்தை பார்க்கணும், அந்த ஆறை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி சில நபர்களை சந்திக்கணும், அந்த ஊருடைய எழுத்தாளரவோ இல்லை ஒரு கலைஞரவோ சந்திக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு கல்லூரி போனால் அந்த ஒரு பேராசிரியரை சந்திக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி சிறைக்கு போகும் எல்லாருமே நினைப்பாங்கனாக்க பரபரப்பான செய்தியில் அடிபட்ட சிறை வாசிகள் இப்போ எப்படி இருக்காங்க, அவங்க வந்து பத்திரிகை படிக்கும்போது அவங்க ரொம்ப பயங்கரமாக இருந்தாங்களே, இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள அது மாதிரி சிறையில் வாசிகளை வந்து ஒரு அப்படியே மூன்றாம் கண்ணோட பார்க்கக்கூடிய அனுபவம் இருக்கும். எனக்கும் அந்த ஒரு அந்த அனுபவம்லாம் இருந்தது. சில பேர்லாம் வந்து வந்து கவனித்து பார்த்ததெல்லாம் உண்டு, ஓ இவர் தானா அவ்வளோ பெரிய பாப்புலர் கேஸ் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. அனுமையே சொல்கிறேன், அந்த பத்திரிகை எழுதுன அந்த ஜோடனைக்கும் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க ஒரு நல்ல ஒரு நண்பனாகவும் நல்ல ஒரு விருந்தினராகவும் நம்மளை வந்து கவனிச்சிருப்பாங்க. அது மாதிரி பலரையும் சொல்லலாம். அப்படி நிறையா அப்படி பொதுவான ஒரு பொது புத்தியில் என்ன ஆகும்னா சிலர் இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான குற்றம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னோடய அனுபவத்தில் வந்து நான் வந்து பொதுவாகவே வந்து சிறைக்குள்ளே போகும்போது எனக்கு வந்து என்னுடைய நாடகத்திலும் சரி இசைப்பயிற்சிலும் சரி என்னுடைய இலக்கிய எழுத்து பயிற்சிலும் சரி பேர் கொடுத்தவங்களை மட்டுமே வந்து சந்திக்கவே மாட்டேன். நான் போகும்போது கேட்டிலிருந்து என்னுடைய அந்த பயிற்சி எடுக்கக்கூடிய கூட வரைக்கும் வழியில் போகக்கூடிய எல்லா சிறையில்லா வாசிகளோடையும் நின்று பேசுவோம். அவங்களும் விருப்பப்படுவாங்க, என் கூட பேச விருப்பப்படுவாங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு மட்டுமே வரல, ஒட்டுமொத்த சிறையில்லா வாசிகள்கிட்டையும் வந்து ஒரு கை கொடுத்து ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதுல அவங்க சந்தோஷமாக இருக்கும். அவங்களுடைய வயசை பார்த்து அண்ணன் வணக்கம்ண்ணே அப்படிம்பேன், சார் எப்படி சார் எல்லாரும் இல்லை சார்ம்பேன். அது மாதிரி அவங்களும் அழகாக பேசுவாங்க, நின்று டைம் எடுத்து பேசுவேன். ஸோ சொல்லப்போனால் அங்கேருந்து வேமா நடந்தோம்னா 15 நிமிஷத்துக்குள்ளே கூட ஆகாது, 10 நிமிஷம் தான் ஆகணும் வச்சுக்கலாம். ஆனால் உண்மையாக சொல்கிறாங்க நடந்து போகிறது 45 நிமிஷம் வந்து 1 மணி நேரம் ஆயிரும், 20 நிமிஷம் 25 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து பேசிக்கிட்டே போவேன். அப்போ ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் ஏகப்பட்ட கதைகளையும் ஏகப்பட்ட அனுபவங்களையும் தாண்டி அதை 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 மிதிவிடாமல் நம்ம வந்து கடந்து போயிட்டே இருப்போம். அப்படி ஒரு முறை வந்து நான் வந்து ஒரு நாள் போய்கிட்டு இருக்கேன். எப்பயுமே ஒருத்தர் வந்து என்னை பெருசாக பார்ப்பார், நின்று பேச மாட்டார், எனக்கு சல்யூட் கூட பெருசாக வைக்க மாட்டார். அவர் வந்து அப்படியே உட்காந்துப்போ மரத்திடல, அப்படியே போகிற வந்து ஒரு 360 என்னை போகிற வரைக்கும் பாப்பா நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன், என்னை வந்து பெருசாக கவனிச்சு வைக்க மாட்டார். அப்போ எனக்குள்ளே தெரியும் இவர் எனக்கு அவர் நம்மள்கிட்ட பேசுவார், என்றைக்கு பேசுவாரோ அன்னைக்கு அவட்ட வந்து ஒரு ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு, அவட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து தேடிட்டுருக்கோம். அதே மாதிரி போகும்போது அப்படியே என்னை வந்து 360 கொண்டு போய் விட்டு மறுபடியும் நான் கடைசி போகிற வரைக்கும் அவர் முகம் இருக்கும். ஒரு முறை வந்து அதே மாதிரி நான் போயிட்டுருக்கேன், அவர் வந்து அந்த மரத்தில் உட்காரல, அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கார். வந்தேன்னா அண்ணன் வணக்கண்ணே
நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாவே போதுங்க ஒருத்தவர்கிட்ட. அவங்க அடுத்த கட்டம் வந்து சரி பார்ப்போங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. நல்லா இருக்கேன்டாலே நான் நல்லா இருக்கேன் அப்படிமாங்க. நல்லா இருக்கேன்னு அவங்க கேட்டோமே அவங்க அடுத்து நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்போ ஒரு பேச்சு வந்து ஒரு அழகா ஆகிட்டே வளரும். ஸோ எப்பவுமே வந்து வணக்கம் சொல்கிறத விட அதோட ஒரு வார்த்தை அண்ணன் வணக்கம்னா நல்லா இருக்கீங்களாண்ணா அப்படின்னு கேட்குறேன். அவர் வந்து நல்லா இருக்கேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டேன். நல்லா இருக்கீங்களா, என்ன ரொம்ப பிஸியாக இருக்கீங்களாண்ணா அப்படின்ட்டேன். இல்லை அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ட்டு அப்படியே கையை கொடுத்தவர் கை எடுக்கலைங்க, கை நான் கையை கொடுக்குறேன் கையை எடுக்கலை. அப்படி தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து என்கிட்ட என்னை கையை விடாமல் இருக்கணும்னா அவர் வந்து ரொம்ப நாளாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்கார். என்கிட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறவர் கையை விடலை, கையை அப்படியே பிடிச்சிட்டாருங்க. பிடிச்சிருமே ஆனால் வந்து வழக்கம் போல் அடுத்த கேள்வி ஆனால் என்ன ஊர்ண்ணே அப்படின்னு அப்போது சொன்னார். சென்னைக்கு அவுட்டரில் ஒரு சிட்டி இப்போ நகரமாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து ஒரு கிராமமாக பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டெலாம் வரக்கூடிய ஒரு இடமா வாடுறதுக்கு முன்னாடி ஒரு கிராமமாக இருந்திருக்கு. ஆனால் சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம். ஓகே ஓகே. அவுட்டரில் இருக்கக்கூடிய ஊரில் இருந்திருக்கார். அப்போ அவர் வந்து அங்கே இருந்தேன்னா அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். பேச வரும்போது சொன்னார், அந்த தான் சார் இருந்தேன், அப்போ போய் சென்னைக்கு தான் சார் வேலைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெயிண்டராக இருந்திருக்கேன், எல்லா வேலையும் பார்த்துருக்கார். பிளம்பரா படிக்கலை, அது மாதிரி திருமணம் ஆயிடுச்சு, குழந்தையெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்படியே ஜாலியாக அப்படியே இருந்திருக்காரு. வழக்கம் போல் அவர் வந்து அந்த ஊரில் இருக்கார். ஓய்வு நாட்களில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு உழைப்பாளிகளை கடுமையாக சென்னையில் வந்து ஒரு அங்கேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி 2 பஸ்ஸு மாறி இங்கே வந்து வேலை பார்த்துட்டு மறுபடியும் போகிறவங்க அன்றைக்கி ஒரு நாள் லீவுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த குடிக்கிற பழக்கம் இருக்கும். அது வழக்கம் போல் அவர் வந்து அன்றைக்கி ஒரு லீவுனால அப்படியே குடிச்சிட்டார். குடிச்சு என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ஓவர் ஆனதுனால மார்க்கெட்டில் 2 வழக்கம் போல் அவர் வந்து அப்போ இப்போ அப்படி இருக்காரு, அப்போ வந்து அப்படியே குடிச்சிட்டு வந்து அப்படியே ஒரு சவுண்டை விட்டுக்கிட்டு சிலம்பல் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் எஸ்ஐ வந்திருக்கார், ஜீப்பில் வந்திருக்கார். வந்தனுமே என்னடா அவன் கற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் அவனை போச்சு இல்லை இங்கே வர சொல்லு அப்படின்றார். ஏய் போப்பான்னு, ஏய் நாளைக்கு போகணும் அப்படின்ட்டுருக்காரு. ஏய் ஐயா கூப்பிடுறாரு, ஏன் ஐயா ஏன் ஐயா நான் வரமாட்டாரா அப்படின்னு. உடனே இவர் வந்து கடுப்பானமே என்ன பண்ணிருக்காரு, அவர் இன்ஸ்பெக்டர் வந்து இறங்கியிருக்கார். இறங்கி என்னடா அப்படின்னு இருக்காரு, என்ன என்ன நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு சரக்கு அடிச்சிருக்கியா, ஏன் அடிக்கக்கூடாதா அப்படின்ட்டு அவர் வந்து லா பண்ணுறேன். நீ திறந்து வச்சுருக்கீங்க கடையை, நான் அடிக்கிறேன், அடித்து பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஒரு ஒழுங்காக போயிரு அப்படியா, இந்த யார் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் சிரமப்பட்டுருக்காரு. இவங்களுக்கு அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அனுப்புறதுக்கான ரூல்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அவர் யாரோட சண்டை போட்டுருந்தாருன்னா உள்ளதுக்கு போட்டு ஜெயிலில் தூக்கிட்டு வந்து குமரலாம், இல்லை ஏதாவது ஒன்று உடச்சிட்டாரு வச்சுட்டாரு சட்டத்துக்கு புறமா வேலை பண்ணிக்கிறேன் நின்று கத்திக்கிட்டு இருக்காரு, ஃபோனை போட்டு பேசுகிறாரு, வர்றவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இதை வந்து குற்றம்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து இவரை வந்து வீட்டுக்கு போடா அப்படின்னா எகிர்றார். நல்ல வீட்டுக்கு போக சொல்கிறீங்க, நான் நின்று பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு எகிர்றார். எல்லார் மத்தியிலும் அவருக்கு வந்து அசிங்கமாகி போகுது. இன்ஸ்பெக்டருக்கு, சார் இது எங்கள் ஊர் எங்கள் ஏரியா, நான் என் காசு நான் என் காசுன்னு குடிக்கல, நான் குடுத்துன்னு பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன சார் போ சார் அப்படின்ட்டு வண்டியில் இருக்க, ஏ போன்னு வழக்கம் போல் கிரா அப்படியே கடுமையான கோபத்தில் இன்ஸ்பெக்டர் வந்து கிளம்பி போயிடுறார். இது நடந்துடுறது. அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு ஃபோன் வருது ஸ்டேஷனுக்கு, ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஆளை வெட்டிட்டாங்க அப்படின்ட்டு ஃபோன் வருது. உடனே அவசரமாக போலீஸ்லாம் போகிறாங்க, ஒருத்தர வெட்டி மர்டர் பண்ணிடுறாங்க. மர்டர் பண்ணணுமே யார் என்னாண்டு என்கொயரி பண்ணி பார்க்குறாங்க. இன்ஸ்பெக்டர் பண்ணதில் வந்து இறந்தவர் வந்து ஒரு தரப்பான ஒரு ஆளாக இருக்கார். மர்டர் பண்ணவங்க வந்து அவருக்கு ஆப்போனண்ட்டு குரூப்பாக இருக்காங்க, ஒரே பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான். அப்போ என்கொயரியில் வந்து வழக்கம் போல் டெட் பாடியை அந்த எடுத்து அந்த ஃபார்மாட்டு எல்லாமே பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கடுத்து போலீஸில் நிற்க வச்சு ஊருக்கு பாடி அனுப்பிச்சுட்டு அதுக்கடுத்து குற்றவாளிகளை வந்து தேடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து வழக்கம் போல் யாரெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் எழுதுவாங்கல்ல, பார்த்தவன் யார், ஆனால் ஐயா இப்போ இந்த அவன் தான் வெட்டினாயா, அந்த இவங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணாங்கயா அப்படின்னு இந்த மெயினாக A1 ஒருத்தன் பண்ணிப்பான். அவன் யார் அப்படின்னு ஐயா அவன் தான் அந்த அங்கே இருந்தாலையா அந்த கடை வச்சுருந்தாலையா அந்த இங்கே இருப்பாளையா அந்த கான்ஸ்டபிள் சொல்லியிருக்காங்க. அந்த அவங்களது ஊரில் இருந்தவங்கனால சைட்டை வந்து இவங்க ஊர் சொல்லியிருப்பாங்க. இவருக்கு வந்து சரியாக பிடிபடலை, ஐயோ யாரையா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் சொல்லியிருக்காரு, ஐயா காலையில் ஒருத்தன் வந்து சரக்கு போட்டு நான் உங்கள்கிட்ட நம்மள்ட்ட சரணம் பண்ணால அவனுடைய மச்சாயான்ருக்காரு. உடனே அந்த எஸ்ஐக்கு எல்லாருமே நீ அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு அந்த கோபத்தில், டேய் அவன் பேர் ஃபஸ்ட் எழுதுறா, அவன் பேர் ஃபஸ்ட் எழுதுறா அப்படின்ட்டு ஃபஸ்ட் A1 குற்றவாளியா சாதாரண சரக்கு போட்டு அந்த போலீஸை வந்து ஏன்டா ரோட்லேருந்து பேசுகிற அப்படின்ட்டு அந்த போலீஸை கொஞ்சம் இதாக பேசின கோபத்தில் அவன் ஃபஸ்ட் எழுது அடுத்த மச்சம் எழுது பிளான் பண்ணி மொத்த போரையும் கைது பண்ணி ட்வீட் போயிட்டாங்க.
போய் கோர்ட்டில் வந்து இவன் வந்து எஸ்ஐ நாளும் க சம்பவம் பண்ணால் அன்றைக்கி ஈவினிங் தான் மர்டர் வந்திருக்கு, இவனும் இவனுடைய மச்சான் தான் மர்டர் பண்ணும், இவனும் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒருக்கார். இப்போ அவருடைய காலம் வந்து ஒரு 13-14 வருஷம் கடந்துகிட்டு இருக்கு. அவர் சொல்கிறாரு, அதாவது அவங்களுக்கு படிப்பு எதுவுமே இல்லாத இதில் வந்து ஒரு அந்த எஃப்ஐஆர்னு ஒன்று எழுதுவாங்கல்ல, அதை எழுதுனது தான் வந்து தலையெழுத்துன்னு சொல்லலை, எழுதுனதில்ல சொல்கிறாரு, குடிச்சிட்டு நின்று கொஞ்சம் பேசிட்டேன் சார், 13-14 வருஷம் போயிட்டுருக்கு சார், எப்போ வர போகிறேன்னு தெரில சார் அப்படின்னு யோசிச்சுப்பாங்களேன். ஒருத்தர் வந்து மோட்டிவோடு ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தாருன்னா அந்த ஜெயிலை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பார். அது வந்து வழக்கம் போல் பல சிறையில் வாசிகளில் நம்ம வந்து பார்க்கலாம், அப்படிப்பட்ட குற்றவாளிகளும் இருக்காங்க, இல்லைன்னா இல்லை. அவங்க வந்து கெத்தாக சொல்லுவாங்க, நான் அவனை ஸ்கெட்ச் போட்டேன், அவனை வந்து தூக்கணும், ஜெயிலை வந்து மறுபடியும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கான அந்த வாய்ப்பை பெயிலில் போகிறது, பரோலில் போகிறது, பெயிலில் போகிறது, அதுக்கடுத்து பரோலில் போகிறது, மனு பார்க்குறது, அந்த கெத்தோடு. ஆனால் எதுவுமே பண்ணாதவன் அந்த ஜெயிலை வந்து எப்படி அவன் வந்து அனுபவிக்க முடியும்? குற்றம் பண்ணாதானே, எந்த எதாக இருந்தாலும் அனுபவிக்கிறது அதுதானே, அனுபவிக்கிறது அதுதானே. அதாவது என்ன, நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கி ஒரு பாஸ் பண்ணி ஒரு கல்லூரியில் சேர்ந்து அந்த கல்லூரியில் சுற்றலாம், மார்க்கே இல்லாமல் ஒரு 10 பேர் ரெக்கமெண்டேஷனில் சேர்ந்தால் அந்த காலேஜில் வந்து கெத்தாக சுற்றுறதுக்கு இருக்கும் சின்ன ஒரு குற்ற உணர்வு வரும்ல. அதே மாதிரி தானே இதுவும், குற்றமே பண்ணலைங்கும் போது குற்றம் பண்ணாமல் ரோட்டில் ரெண்டு செலமம் பண்ணோம், மர்டர் பண்ணவங்க எல்லாமே இவருடைய சொந்தக்காரங்க இருக்கா, இவரையும் தூக்கி போட்டு தன்னோட 13 வருடத்தை இழந்திருக்காருங்கும் போது கேட்கும்போது கிளமா இருந்தது. அந்த கை வந்து அப்படியே போகும்போது அப்படியே ஈரத்தோடு அப்படியே பிரிஞ்சு போனது இப்போயும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. அதுக்கடுத்து நான் வந்து பல நேரங்களில் போயிருக்கேன், அவர் அங்கே இல்லைங்க, அந்த இடத்துல இல்லை. ஏன்னா என்னை அவர் வந்து ஒருவேளை வந்து என்னை சுடுறக்காக அங்கே உட்காந்துருப்பாருன்னு போது பல இடங்களில் பார்க்குறேன். அந்த அங்கே மரத்தில் உட்காந்து நான் போகிற வரைக்கும் என்னை பார்த்துட்டு அந்த 360 டிகிரிக்கு என்னை அப்படியே வழி அனுப்பிச்சிட்டு கண் பார்வையில் அனுப்பிச்சிட்டு அதுக்கடுத்து என்னைக்கேன் வந்து பேசினார். அதுக்கடுத்து அவரை அந்த இடத்துல நான் பார்க்கவே இல்லை, சிறையில் நான் அவரை பார்த்தது இல்லை. அதுக்கடுத்து கூட்டத்தை கூடமாக கலந்துட்டார், கூட்டத்தோட கலந்தாருனா இவரை மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்து ஒரு செய்யாத குற்றங்கள், ஒரு கோபத்தில் நடந்த குற்றங்களில் சிறையை அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிய வருது. அப்போ இவங்களுக்கான மன மாற்றத்தை, மன இதை வந்து தண்டனை மூலமாக கொடுக்கறத விட அவங்களுக்கான மறுவாழ்வை வந்து இது மாதிரி விஷயங்கள் மூலமாக கொடுக்கறது, கலை மூலமாகவும் அவங்களுக்கு வந்து பல பயிற்சிகள் மூலமாகவும் பல தொழில் பயிற்சிகள் மூலமாகவும் அதே மாதிரி பல ஆளுமைகளை கொண்டு போய் சந்திக்க வர்ற மூலமாகவும் அந்த சிறைங்கிறது வந்து ஒரு குற்றவாளியை தண்டிக்கக்கூடிய இடமாக இல்லாமல் ஒரு மறுவாழ்வு இல்லமாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைங்கிறது தான் இந்த என்னுடைய பெரிய அனுபவமாக இருந்தது அவரை சந்தித்த பின்னாடி. மிகப்பெரிய ஒரு சந்திப்பு தான், கண்ணாலேயே வழி அனுப்பிச்ச மனுஷனை வந்து திரும்பி பார்க்கல, அந்த கஷ்டத்தை உங்கள்கிட்ட இறக்கி வச்சுட்டு அவர் போயிட்டார், ஆனால் எங்கே போனார்னே தெரில பார்த்தீங்களா. இது வரைக்கும் அவரை நீங்கள் பார்க்கவும் இல்லை, அவரை பற்றி கேள்விப்படவும் இல்லை. ஒரு தப்பே செய்யாமல் ஜெயிலில் இருக்கிறது மிகப்பெரிய பார்த்த முதல் ஆள். அதாவது அவர் என்ன, அவர் நீதிமன்றத்தில் அவர் என்ன மாதிரி சொன்னார்ன்னு தெரிலங்க, உண்மையை சொல்ல போனால் நம்மளை மாதிரி வெளியேருந்து போகக்கூடியவங்கள்ட்ட வந்து அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க, நான் இதே மாதிரி வந்து நான் பண்ணேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஓகே, ஆமாம் நான் பண்ணேன் ஆனால் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி சொன்னவங்களும் இருக்காங்க. அதுவும் வந்து என்னால் நான் அப்படியும் அவங்கள நான் பார்த்துருக்கேன். எப்படி இருந்தாலும் விசாரணையில் தெரிஞ்சிருக்கணும் சார், அந்த விசாரணையை பற்றி அவர்கிட்ட சொன்னாரா? ஏன்னா உங்கள்கிட்ட உண்மையை சொன்னவர் அங்கே எப்படி இருந்தாலும் ஓப்பன் அப் பண்ணியிருப்பார், நான் எதுவும் பண்ணல, என்னோடய பேரை சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தோரணையில் அங்கே சொல்லியிருக்கலாம்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக அதை பற்றி ஏதாச்சும் சொன்னார். கண்டிப்பாக இல்லை, அவர் இந்த கேள்வி எனக்கு இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டப்ப அதை சொன்னார், அவர் சொன்னது எப்படின்னாக்கா அந்த அந்த மர்டர் பண்ணவங்க எல்லாருமே என்னுடைய உறவினர்கள், தூரத்து உறவினர்கள். ஏன்னா அவங்க கூட வந்து நான் வந்து பல நேரங்களில் வந்து குடித்ததை வந்து நிறையா பேர் பார்த்துருக்காங்க, வெவ்வேறு காலகட்டத்தில் பார்த்துருக்காங்க, அவங்க கூட குடிச்சிருக்கேன், அவங்க கூட வந்து நான் வந்து அதே அந்த ஏரியாவில் நடந்திருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனால் அன்னைக்கு நான் அவங்க கூட போகவே இல்லை, நான் தனியாக நான் குடிச்சிட்டு ரோட்டில் நின்று சிலம்பம் போயிட்டு இருந்தேன். நான் பண்ண ஒரே தப்பு அந்த இன்ஸ்பெக்டரை வந்து அவர் சொல்கிறத கேட்காம நான் வந்து ஏன் ரூல்ஸ் என்ன ஏன் இஷ்டப்பட்டு நாங்கள் என்ன போய் உனக்கென்னான்னு சொல்லி கேட்டது அவர் குற்றமாகி போச்சு. ஆனால் அவங்க எனக்கு தெரியாது அவனை மர்டர் பண்ணுறாங்களா, அவங்க வேறு இடத்துல கூட்டிட்டு போய் மர்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏற்கனவே நான் அவங்க கூட சுற்றிருக்கேன், வச்சுருக்கேன், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இவர் வந்து தனிப்பட்ட கோபத்தை உண்மையிலே அந்த இன்ஸ்பெக்டர் நினச்சிருந்தாருன்னா என்னை தனிப்பட்ட இதில் வந்து என்கொயரி பண்ணி என்னை இது பண்ணி என்னை வந்து பிடிச்சிக்கலாம். ஆனால் நான் வந்து எவ்வளோ ஒரு போராடி சொல்லியும் என் உறவினர்களும் சொல்லியும் வந்து கேட்காம எனக்கும் தண்டனையில் நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒன்று நடந்தது. இந்த இதில் வந்து எனக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஒரு சிறையில் வாசி அவருடைய என்னுடைய நாடகங்கள் கூட நடிச்சிருப்பார், அவரை பற்றி சொல்லாமல் அவர் சொல்லுவார், சும்மா காமெடிக்கு சொல்லுவார், அவர் சீரியஸாக சொன்னாரா காமெடி சொல்லுவார், எனக்கு காமெடியாக இருந்தது. அவர் சொன்னார், சார் ஆகிப்போச்சு சார், ஆக்சுவலாக வந்து இப்படி ஒரு மட்டை ஆகிப்போச்சு சார், ஆனால் ஆதாரமே இல்லை சார்,
ஆதாரமே இல்லை சார், கண்டிப்பாக நாங்கள் வந்து வெளியே வந்துடுவோம் தான் சார் நாங்கள் நம்பணும் சார். ஏன்னா அந்த நடந்தப்போ வந்து எந்த ஒரு எங்கள் பார்த்த சாட்சி எதுவுமே கிடையாது. எங்கள் அட்வொகேட் வந்து செம்மையாக வாதாடினார் சார். வாதத்தில் வந்து கடைசியாக வந்து அந்த இறுதி தீர்ப்பப்போ நாங்கள் போனப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக போனோம். ஏன்னா எங்களுடைய ஆர்குமெண்ட்டில் எங்கள் அட்வொகேட் வாதாடினது இந்த கொலையை வந்து மோட்டிவேட்டில் நடக்கலை, இதை பார்த்ததுக்கான சாட்சிகள் கிடையாது, ஜோடிக்கப்பட்ட போலீஸுகள் ஜோடிக்கப்பட்டு தான் எங்கள் இந்த இந்த இவங்கள்லாம் வந்து குற்றவாளியாக நிற்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்ப்பை வந்து வழக்கை ஒத்தி வைக்கணும், தீர்ப்பு 3rd கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் போனேன் சார். போய் எல்லாமே போய் நின்றுருந்தோம். அன்றைக்கும் பார்த்தா ஒரு ஜட்ஜு வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்க எல்லாம் படித்து பார்த்தாங்க. படித்து பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தெரியுது இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் அந்த ஆர்குமெண்டில் வந்து வாதம் தானே, வாதத்தில் வந்து எந்த பிரில்லியண்ட்டாக எந்த அட்வொகேட்டு வாதம் பண்ணுறாங்களோ யாராக இருந்தாலும் வெளியில் கொண்டு வந்துடலாம்ல. ஸோ அந்த ஆர்குமெண்டில் என்ன ஆயிருதுன்னா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து யோசிச்சு பார்த்துச்சாடா, ஆனால் இவங்க தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆர்குமெண்ட் வந்து இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவர் இதை சொல்லும்போது சிரிச்சிட்டேன் மேகமா. அவர் சொன்னார், அந்த அம்மா அந்த அந்த ஜட்ஜ் அம்மா சார், இவர்களுடைய வேதத்தை பார்க்கும்போது இவர்கள் கொலை செய்திருக்கலாம் என்று இருந்தாலும் ஆனால் சாட்சிகள் எதுவுமே கண்ணால் பார்த்த சாட்சிகள் இல்லாத காரணத்தினால் இவர்களை விடுதலை செய்யலாம் என்று இருந்தாலும் ஆனால் இவர்களுடைய முகங்களை பார்க்கும்போது அவ்வளோ நல்லவர்களாக தெரியவில்லையா, நல்லவராக தெரியவில்லை, ஏன்னா தண்டனை கொடுக்கன்னு சொல்லி சார் சொல்லிட்டு அப்பாவே என்னை பார்த்து சார் என் மோத்தை பார்த்து அப்படியா சார் தோணுது அப்படின்னு நான் அவரை வந்து விழுந்து கட்டி, அதாவது சோகத்துலேயும் ஒரு காமெடி கட்டி பிடிச்சி நீங்கள் இந்த குழந்தை மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ஆள் பார்க்குற எப்படி இருக்க மாட்டார். அவர் மாதிரி கருப்பாக அது மாதிரி இருப்பார், ரொம்ப க்யூட்டாக பேசுவார். ஏன் சார் என் மூஞ்சியை பார்த்தா அப்படியே தான் தெரியுது, அந்தம்மா அப்படி சொல்லிடுச்சு சார் பாரு. ஸோ இதுதான் தீர்ப்பு, இது மாதிரி தான் வந்து இவரையும் வந்து வழக்கில் சேர்த்து நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிபதி குற்றம் வழியாக்கி சிறை தண்டனையை கொடுத்தாங்க. செய்யாத தப்புக்கு ஒரு செய்யாத தப்புக்கு சிறையில் இருந்து இந்த சிறையை விட்டு வெளியே வந்தாரா வெளியே வரலையான்னு தெரில, இருந்தாலும் அவர் பாவம் தான் ஒரு பக்கம் பார்க்கும்போது. இதே மாதிரி இன்னொரு கதையோட சந்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.